திருநாகர சுவாமிகளை சுண்ணாம்பு கலவாயில் சமணர்கள் இட்டபொழுது இப்பாடலை பாடி நிஷ்டையிலே இந்த சுண்ணாம்பு கலவாயில் இருந்தார். மாசில் வேணையும் மாலை மதியமும் மாசில் வேணையும் மாலை மதியமும் மாசில் வேணையும் மாலை மதியமும் பேசு தென்றலோ விங்கிட பேனிலும் மாசில் வேணையும் மாலை மதியமும் பேசு தென்றலோ Murugan
வாசக சுவாமிகள் அருளி செய்தது போன்று நமது இறைவன் எவைகள் எல்லாம் முன்னதாக வந்தது என்று நாம் எண்ணுகிறோமோ அவைகளுக்கெல்லாம் முன்னானவன் இறைவன். எவைகள் எல்லாம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறதோ அல்லது இன்னும் வர இருக்கிறதோ அவைகளுக்கெல்லாம் புதுமையானவன் இறைவன். அதனால்தான் மாணிக்கவாசர் சுவாமிகள் சொன்னார், முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியன். எதெல்லாம் இன்னும் வர இருக்கிறதோ அவைகளுக்கெல்லாம் புதுமையானவன் இறைவன் என்று மாணிக்கவாசர் சுவாமிகள். நாம இந்த காலத்துக்கு வருவோம். அவர் சொன்னார், எப்பொழுதுமே நம்ம மக்களுக்கு வந்து இப்ப நடக்கிறத சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொன்னாதான், எனக்கு அந்த அளவுக்கு ஆங்கிலம் தெரியாது, லேட்டஸ்டா சொன்னாதான் தெரியும். செவ்வாய் கிரகத்துக்கு இந்தியாவிலிருந்து மங்கள்யான் அனுப்புனாங்க. நான் செய்தியில கேட்டதுதான், அந்த செவ்வாய் கிரகத்துக்கு போகும்போது வேற ஏதோ ஒரு கோள் வந்துதான். அப்ப இங்க இருந்தே அதை அந்த சுற்றுவட்ட பாதையிலிருந்து அதை கொஞ்சம் விலகி இருக்க செஞ்சாங்க அப்படின்னு செய்தியில சொன்னாங்க. அந்த கோள் போன பிறகு இதை உள்ளார அனுப்புனாங்களாம். அப்படி இங்கிருந்தே பல லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறத ரிமோட் கண்ட்ரோல் மூலமா செயல்படுத்துறோம். அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எதற்குன்னா எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க, நம்ம அதை படிக்காததான் நம்ம குறை. நம்ம பேங்க்ல இங்க பணம் போட்டோம்னா அங்க எடுத்துக்கிறோம் முதல்லாம். அதை தொடங்கினவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், ஏற்கனவே சொல்லு தெரியும். இங்க போட்டா அங்க எடுத்துக்கிறோம், நம்ம பேங்க் தான் நம்ம அக்கௌண்ட் தான், நம்ம பணத்தை போடுறோம், நம்ம ஏடிஎம் கார்டை நம்ம அதுல போடுறோம், பணம் உடனே வருமா? அதே பேங்க் அதே ஏடிஎம் மிஷின் தான், அந்த பேங்கோடைய கிளை வங்கியில அந்த ஏடிஎம் கார்டை சொல்லணும்னா வருமா? வராது. இதை சுந்தரர் அன்னைக்கே செஞ்சார். எதற்கு சொல்றேன்னா செஞ்சு வச்சிருக்காங்க, நம்ம அதை அறியல, அதான் நம்மளுடைய குறை. பின் நம்பர் போட்டாதான் பணம் வரும். இந்த பின் நம்பரை போடணும்னு அன்னைக்கே அவர் செஞ்சு வச்சிருக்காரு. சுந்தரர் விருத்தாச்சலம் என்று சொல்லக்கூடிய திருமுதுகுன்றத்தில் போட்டார். அவர் இறைவனுடைய அருளால் திருவாரூர் கமலாலய குளத்தில் எடுக்க சொல்லிட்டார் இறைவன். அங்க போய் அந்த குளத்துல பறவையார கூட்டிட்டு போய் தேடுறார், பணம் வரல, அந்த பொற்காசு வரல. அவ என்ன செய்யணும்? பின் நம்பரை போடணும். அவர் அன்னைக்கே அதை செஞ்சு காமிச்சிருக்காரு. அதுக்காக சொல்றேன், இந்த பின் நம்பர்னு ஒண்ணு வரும்னு நமக்கு தெரியுமா? ஒன்பதாம் நூற்றாண்டுல அவர் செஞ்சிருக்கிறார். இது மாதிரி ஏடிஎம் மிஷின் ஒன்று வரும், அது சும்மா போட்டா வராது, அதுக்கு ஒரு பின் நம்பரும் போடணும் அப்படிங்கிற அந்த கோடு வேடை வந்து அன்னைக்கே அவர் உருவாக்கி வச்சிருக்கிறார் நம்மளுடைய முன்னோர்கள் என்பதற்காக சொல்றேன். இந்த பொன் செய்த மேனியினர் அப்படிங்கிற அந்த கோடு வேடை போட்டா உடனே தங்க வந்தது. அருளாளர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், இன்னைக்கு நம்ம பணத்தை போடுறோம், இன்னொரு நாள் இன்னொரு வங்கியில் எடுக்கிறோம், ஆனா நம்ம போட்ட பணமே வருமா? யாரு நம்ம அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு நம்ம கட்டிடுவோம், நம்ம ஏடிஎம்ல எடுத்தோம்னா அதே நம்பர் வருமா? வராது. சுந்தரர் அருளாளர்னா அதே வரும். அதற்காக சொல்றேன், சுந்தரர் இந்த பவுன் இங்க போட்டார், அந்த பவுனே அங்க வந்தது, அதான் அருளாளர் நமக்கு உண்டு என்று சொல்லி அந்த திருப்பதிகம் இந்த பொன் செய்த மேனியினர் என்று வரக்கூடிய இந்த திருப்பதிகம் அமைந்துள்ள பெண் பழந்தக்க ராகம், ராகம் பந்தூராளி. இமயோர்தனி நாயகனே
Bye.
சுந்தரசாமிகள். கல்லிலே மிதந்து கரையேறியவுடன் திருப்பாதிரி புலியூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அருளி செய்த திருப்பதிக பாடல். இந்த பாடலிலே இறைவன் நமக்கு எவ்வாறெல்லாம் இருந்து நம்மை ஆட்படுத்துகிறான், அருளுகிறான் என்று இந்த திருப்பாடலிலே அருளியுள்ளார். நமக்கு தாயாக இருக்கின்றான், தந்தையாக இருக்கின்றான், உடன் பிறந்தவர்களாக இருக்கின்றான். இவைகளெல்லாம் இருந்தும் இறைவன் நமக்கு தோன்றா துணையாக இருக்கின்றான் என்று அருளி செய்த திருப்பாடல். பாடக்கூடிய தற்காலிக ராகம் பைரவி. இதில் அமைந்த கௌசிக பண்ணில் அமைந்த திருப்பாடல் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பாடியருடைய நமச்சிவாய திருப்பதிகம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சொல்லக்கூடிய பாடல் தொடர்ந்து பாடுவோம். இந்த திருப்பாடலிலே ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்லுங்க, எப்படி ஜபம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த துணியை மறைச்சிக்கிட்டு தான் ஜபம் பண்ணுவாங்க. ஜபம் பண்ணும் பொழுது இதற்கான சொல்றார், இந்த மாலை வந்து உள்ளங்கையில தான் வச்சு ஜபம் பண்ணுமா. அதெல்லாம் சொல்றார், அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார் என்று திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகின்றார் என்று சொல்லி திருவருத்தத்தை தொடர்ந்து இந்த திருப்பாடலை. இன்றாளுமாய் எனக்கு யுமாய் இன்றாளுமாய் எனக்கு எந்தயுமாய் உடன் என்றாளுமாய் எனக்கு எந்தயுமாய்
உடந்தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்த மனத்துள் இருக்க என்றார் இமயவர்க்கு அன்பர் திருப்பாதிரி புலியூர் தோன்றார் துணையாய் இருந்தனங்க தன்னடியோங்களுக்கே துணையாயிருந்தனும் தோன்றா துணையாய் இருந்தனே தன் அடியோங்களுக்கே சந்தையார் தமிழ் யானை
அருளாளர்கள் தாங்களே சிலதை செய்து காட்டினார்கள் நமக்காக என்று சொல்லி ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்லிடுறேன். நம்ம இல்வாழ்க்கைக்கு வேண்டியதை அனைத்து திருமுறைகளும் அருளும். உங்களுக்கு பண கஷ்டம் வருது, பொருளாதார கஷ்டம் வருதுன்னா சுந்தரருடைய திருப்பதி எங்களை பாராயணம் பண்ணுங்க. தினந்தோறும் அந்த பொருள் கஷ்டம் பண கஷ்டம் தீர்ந்து போயிடும். இப்பொழுது சில மாதங்களுக்கு நடந்த உண்மை சம்பவம், நான் சொல்றதெல்லாம் உண்மை சம்பவம் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் படிக்காதவன். அதனால நமது ஓதுவாமூர்த்தி ஒருவர் பேங்க்ல இருந்து 100,000 ரூபாய் பணம் எடுத்துட்டு வந்தார். உங்களுக்குதான் தெரியும், தமிழ்நாட்டில் தட்டி புடிங்கிட்டு போயிடுவான். அப்படி அந்த டூ வீலர்ல மாட்டிட்டு இப்படி குனிஞ்சா பணத்தை உருவிட்டு போயிட்டான். என்ன செய்வதுன்னு தெரியல. இருக்கு இறைவன் முறையிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எடுத்து வந்துட்டார். ஒரு மாசம் கழிச்சு ஒரு திருக்கோயில்ல 12 திருமுறை விழா நடந்தது. அப்போ ஒவ்வொரு திருமுறைகளும் ஒவ்வொரு நாளைக்கு பண்ணாங்க. அப்படி பண்ணும் பொழுது இவர் சுந்தரருடைய திருப்பதியங்களை பாடும் வாய்ப்பு இவருக்கு வந்தது. பாடிக்கிட்டு இருந்தால் எங்களுக்கெல்லாம் 1.5 மணி நேரம் தான் அங்க டைம். அன்னைக்கு வரக்கூடிய பேச்சாளர் காலதாமதமா வந்தார். அதனால அவரையே 2.5 மணி நேரம் வரைக்கும் பாடுங்க அப்படின்ட்டாங்க. அவர் சுந்தரர் திருப்பதிகளை அன்னைக்கு பாடிட்டே இருந்தார். அப்பொழுது அந்த கோயில் ஓதுவார் உங்களை போன்ற அடியார்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், சென்ற மாதம் இது மாதிரி இவர் பணத்தை எடுத்துட்டு வரும்போது ஒரு திருடன் புடிக்கிட்டு போயிட்டான், 1,00,000 ரூபா அப்படின்னு சொன்னார். அப்படியே அப்படின்னு அவர் கேட்டார். அவ்வளவுதான். போகும்பொழுது சொன்னார், அந்த சொல்லி அந்த கோயில் ஓதுவார்கிட்ட சொல்லி அவருடைய பேங்க் நம்பரை மட்டும் கொஞ்சம் வாங்கி வைங்க அப்படின்னு போயிட்டார். அவர் வாங்கி வச்சிட்டார். அந்த பாடுறவரை வந்து இவருக்கு அடியாருக்கு தெரியும். இந்த அடியார் யாருன்னு அந்த ஓதுவாமூர்த்திக்கு தெரியாது, நேரடி பழக்கம் இல்லை. மறுநாள் காலையில 11 மணிக்கு அவருக்கு மெசேஜ் வருது, உங்க கணக்குல 1,00,000 ரூபா வந்திருக்கு. அப்பதான் அவருக்கு தெரியும். அவர் ஓதுவாருக்கு போன் பண்ணி கேட்டார், என்ன மாதிரி அவர் நம்பர் கேட்டாருங்க கொடுத்தேன், எனக்கு என்னன்னு தெரியாது. அந்த அடியார் ஓதுவாமூர்த்திக்கு இப்படி இடைஞ்சல் வரக்கூடாதுன்னு 1,00,000 ரூபாய் உடனே பணத்தை அவர் கட்டிட்டார். நடந்த உண்மை இப்பொழுதுதான், ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி தான் நடந்தது. ஆகவே தோன்றும் துணையாக இருப்பவர்கள் ஓதுவாமூர்த்திகளுக்கு அடியார் பெருமக்கள், தோன்றாம் துணையாக இருப்பவர் இறைவன் என்று சொல்லி மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்த திருவாசகத்தை தொடர்ந்து நாம் திருப்பூருக்கு செல்வோம்.